துலாராசி துலாலக்கணத்துக்கு தடைகள் விலகிறதுக்கு அவங்க பிறந்த கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் நான் இப்போ ஊரில் போடக்கூடிய தெய்வங்களை போய் தரிசனம் பண்ணுங்க. மாதம் ஒரு முறை அல்லது வருடம் ஒரு முறை உங்களுடைய பெயருக்கு அந்தனைக்கு அந்தந்த தெய்வ கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுங்க. அதுக்கடுத்து கொடுத்துருக்கக்கூடிய மூலிகையை நீங்கள் உங்கள் பர்ஸில் பாக்கெட்டில் வச்சு பயன்படுத்துங்க. கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை நீங்கள் பாக்கெட்டில் பர்ஸில் வச்சு பயன்படுத்துங்க. இது ரொம்ப எளிமையான முறை. இதுக்கடுத்து கொடுத்துருக்கோம் மந்திரம் எல்லாமே ஒரு வரி மந்திரம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தினசரி 108 முறை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த காரியம் தடையாகுதோ அந்த காரியத்தை நினச்சி சொல்லிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். சரிங்களா? துலாராசி துலாலக்கணக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சுக்ராய நமக. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சுக்ராய நமக அப்படிங்கிறத 108 முறை. சரிங்களா? அதுக்கடுத்து அவங்க வணங்க வேண்டிய பாக்கெட்டில் பர்ஸில் வைக்க வேண்டிய எந்திரம் சூரியனை எந்திரம். இது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் சூரியனைய எந்திரம். அதுக்கடுத்து மூலிகை அப்படிங்கிறது சாதாரணமாக ரோட்டோரங்களே இருக்கும். சென்னாய் அருவி ரோட்டோரங்களே இருக்கும். நாய் அருவின்னு சொல்லி ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாதிரி இப்போ ஒரு முள்ளு முள்ளாக ஒட்டும். சரிங்களா? அது ரோட்டோரங்களே தெரியும். அதுலேயே சென்னாய் அதுக்கு நாய் அருவி சாதா நாய் அருவி அதுலேயே சென்னாய் அருவின்னு இருக்குது. சிவப்பு கலரில் இருக்கும் கொஞ்சம். அது சென்னாய் அருவி. தெய்வம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கநாத ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதர் கிடையாது, அங்கே உள்ள சிங்கப்பெருமாள் கோவில். சரிங்களா? இப்போ சென்னையிலுமே சிங்கப்பெருமாள் கோவில் இருக்குது, அது கிடையாது. ஸ்ரீரங்கத்தில் உள்ள சிங்கப்பெருமாள் கோவில் இந்த துலாராசி லக்னக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தருது. அதுக்கடுத்து காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி அம்மன், காஞ்சி காமாட்சி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துலாராசி துலாலக்கணத்துக்கு அதிர்ஷ்டம். ஆனால் பொதுவாக வந்து நரசிம்மர் வழிபாடு பண்ணுவீங்க. அந்த நரசிம்மரில் சிங்கப்பெருமாள்ங்கிறது ரொம்ப நல்லா அதிர்ஷ்டம் தருது அப்படிங்கிறது இந்த ராசி லக்னத்துக்கு ஒரு அனுபவத்தில் உண்மை. இதில் ரெண்டு கிளையண்ட்டை அனுப்பிச்சி வச்சோம், சூப்பராக இருக்குது, நல்ல ரிசல்ட்டுன்னு சொன்னாங்க. நீங்கள் பயன்படுத்துங்க. பூஜை முறைகள் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க, பெருசாக எதுவும் செய்ய தேவையில்லை. அடுத்து மிருச்சிக ராசி பார்க்கலாம்.